त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री गुरुभ्यो नमः। ज्ञानभूमि चैनल वाइलाह नाम तोडंदु पार्त्तु वरुम श्रीमद् भगवद्गीतायिल இன்று இரண்டாம் அத்தியாயம் 30-31 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கின்றோம். 30வது ஸ்லோகம். தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. அர்ஜுனா, இந்த ஆத்மாவானது எல்லோருடைய உடலிலும் எப்பொழுதும் கொல்லப்பட முடியாதவன், ஆகையால் எல்லா உயிரினங்களுக்காகவும் நீ வருந்துவது தகாது. அதாவது தேகம் என்றால் உடல், உடலுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆத்மா தேகி என்று சொல்லப்படுகின்றது. இதேபோல சரீரம் என்றால் உடல், சரீரத்திற்குள்ளே இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது ஷரீரி என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மாவானது எந்த சரீரத்திற்குள் இருந்தாலும் மரணிப்பது கிடையாது. ஒரு பலூனில் நாம் காற்றை ஊதுகின்றோம், சிறிது நேரம் கழித்து அந்த பலூன் வெடித்து விடுகின்றது. அப்பொழுது அதற்குள் இருக்கும் காற்று என்ன ஆகின்றது? எங்கும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றோடு அது கலந்து விடுகின்றது, பலூன் அழிந்து விடுகின்றது. அதற்குள் இருக்கும் காற்றானது காற்றோடு காற்றாக கலந்து விடுகின்றது. அதேபோல இந்த உடலானது, சரீரமானது அழிந்து விட்டாலும், மரணத்தை அடைந்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது அழிவது கிடையாது. எங்கும் நிறைந்து எல்லா உயிரினங்களையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய, இந்த உலகத்தையே ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோடு, பரமாத்மாவோடு, ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகின்றது. இதற்காக இந்த ஆத்ம தத்துவங்களை தெரிந்து கொண்ட பிறகு நீ இதற்காக வருந்துவது தகாது. இவ்வாறு ஆத்ம தத்துவங்களை கூறி அர்ஜுனனுக்கு விளக்கிய பகவான் இனி வரும் ஸ்லோகங்களில் அவனுடைய க்ஷத்ரிய தர்மமான அர்ஜுனுடைய ஸ்வதர்மத்தை விளக்கி அதன் மூலம் அவனுடைய கடமையை உணர்த்தப் போகின்றார். 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மமபிசாவேச்ய நவிகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத்தி யுத்தாச்சேயோன்ய க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அர்ஜுனா, உன்னுடைய சொந்த தர்மத்தை பார்த்தாலும் நீ பயப்படுவதற்கு தகுந்தவன் அல்ல. ஏனென்றால் க்ஷத்ரியனுக்கு தர்மத்தோடு கூடிய போரை காட்டிலும் மேன்மை தரக்கூடியது வேறு எதுவும் கிடையாது. க்ஷத்ரிய தர்மம் எது என்றால், தர்மத்திற்காக தர்ம முறையில் செய்யக்கூடிய யுத்தம். இத்தகைய தர்ம யுத்தத்தில் ஒருவன் வீர மரணம் அடையும் போது அவன் ஸ்வர்கலோகத்தையோ அல்லது மோட்சத்தையோ எளிதில் அடைந்துவிட முடியும். ஆகையால் அர்ஜுனா, உனது ஸ்வதர்மமாகிய இந்த தர்ம யுத்தத்தை செய்வதற்கு நீ பயப்படக்கூடாது என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். மீண்டும் நாளை பார்ப்போம். ஹரி ஓம்.